ஓகே வணக்கம் கதிர் ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைய சந்திப்பு மாறிவரும் இலங்கை மீதான சர்வதேச அரசியல் பார்வை தொடர்பாகவும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே இலங்கைக்கான இந்திய தூதுவர்களோடு சந்தித்து கலந்துரையாடியிருந்தோம் அந்த விடயங்கள் தொடர்பாகவும் கருத்துக்களை கூறியிருக்கின்றோம் முதலிலே வந்து சர்வதேச ரீதியாக இலங்கை மீது பார்க்கப்படுகின்ற அரசியல் பார்வை அவருடைய மாற்றங்கள் தொடர்பாக நான் நினைக்கின்ற இந்த ஐநாவினுடைய 46வது அமர்வு ஆரம்பித்த நாட்களில் இருந்த நிலைமையிலிருந்து சற்று வித்தியாசமாக தற்போது ஐநாவுடைய நிலைப்பாடுகள் மாற்றம் அடைந்திருக்கின்றது இந்த நிலைமை தொடர்பாக நாங்கள் பேசிய போது தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே வாழ்கின்ற எமது உறவுகள் மனிதநேய செயற்பாட்டாளர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற எமது அமைப்புகள் அனைவரும் ஒன்று திரண்டு மிக தீவிரமான முறையிலே செயல்பட்டு இலங்கையிலே நடந்தது மனித குலத்துக்கு எதிரான செயல்பாடுகள் இன அழிப்பு இங்கே நடைபெற்றிருக்கின்ற செய்தியை உறுதிப்படுத்தி ஆவணங்களுக்கூடாக பன்னாட்டு சமூகத்திடம் ஒப்படைத்து அதற்கான நீதி விசாரணைக்கான ஒரு வரைவை தயாரிப்பதற்கு பேச்சு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே பன்னாட்டு புலன் விசாரணைக்கு நிகரான ஒரு பொறிமுறையை இன்று கொண்டு வருவதற்கு பன்னாட்டு சமூகம் பரிசீலித்து வருகின்றது அதற்கான முழுமையான வரைவுகள் இன்னும் வெளிவரவில்லை நிச்சயமாக அந்த வரைவு என்பதன் அது தீர்வு திட்டங்கள் தொடர்பான வரைவு நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது எங்களுக்கு மக்களுக்கு நன்மை வைக்க முடியுமாக அமையும் எனவே அதை நாங்கள் வரவேற்கின்றோம் தொடர்ந்தும் நாங்கள் இந்த மனித உரிமைகள் செயல்பாட்டு விடயத்தில் சில கருத்துக்களை நான் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு என்னென்றால் அந்த இந்த நிலைமைக்கு சர்வதேச நாடுகளை கொண்டு வந்தது மக்கள் தான் தனிப்பட்ட ரீதியான அரசியல் கட்சி தலைவர்கள் சிலருடைய உரிமை கோர்ற விஷயம் என்பது தவறான ஒரு முடிவு மக்கள் இங்கே இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய அந்த உயிர் தியாகங்கள் தான் உலகத்தினுடைய மனச்சாட்சியை இன்றைக்கு தொற்றுருக்கு என்று நாங்கள் நினைக்கின்றோம் அப்போ அந்த அவர்களுடைய அந்த மரணம் இங்கே நிகழ்ந்தபடியினால்தான் அந்த விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவாறு தமிழ் மக்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்ற செய்தி உலகத்துக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய நிலைமையை உருவாக்கியது இந்த போரிலே மரணித்த எமது மக்கள் அதே போன்று மனிதநேய செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற எமது மனிதநேய செயற்பாட்டாளர்களுடைய முயற்சி தான் இதிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அரசியல் கட்சிகளுடைய ஆதரவும் இருக்கின்றது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த இலங்கையிலே தாயகத்திலே வாழ்கின்ற எமது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இந்த மனிதநேய செயற்பாட்டு விடயங்களை தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்த விஷயங்களாக மாற்றி அமைப்பது ஒரு தவறான விடயம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இன்று சர்வதேசம் ரெண்டு வகையான விடயங்களை இலங்கை மீது பார்க்கின்றது ஒன்று வந்து மனித குலத்துக்கு எதிரான விடயம் ஐநா சபையினுடைய குற்றவியல் விசாரணை தொடர்பானது இன்னொரு விடயம் இங்கே இருக்கின்றது பூகோள அரசியல் பூகோள அரசியலில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயம் இருக்கின்றது இப்போ இதில் முக்கியமாக வந்து இன்றைக்கு இந்த பூகோள அரசியலில் வந்து இந்தியா முழுமையான வகிபாகம் வகிக்கின்றது இந்தியா வந்து தொடர்ந்தும் நமது மக்களுடைய பிரச்சனைகளை மௌனம் சாதித்து இருப்பது இருக்கக்கூடாதுன்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றது இந்தியா எங்களை பார்த்து எமக்கு நேசக்கரம் நீட்டுகின்றது அதை நாங்கள் இறுகி பற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்னு சொன்னால் இலங்கை தீவிலே வாழ்கின்ற தமிழர் தாயகத்திலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமான பாதுகாப்பு என்பது இந்தியாவுடைய கைகளிலே தான் தங்கி நிற்கின்றது இந்த விஷயத்தை ஒவ்வொரு தமிழ் மகனும் புரிந்துணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் வினயமாக எங்களுடைய மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையிலே நேற்றைய தினம் வடக்கு கிழக்குக்கு 4 நாள் விஜயத்தை மேற்கொண்டு இங்கே வருகை தந்த இந்திய தூதுவர் அவர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்களோடு பேசியிருக்கின்றார் அந்த வகையிலே நேற்றைய தினம் நாங்கள் 10 கட்சிகள் கூட்டணியைச் சேர்ந்த 6 கட்சிகளோடும்
இணைந்து இந்திய தூதரங்களை சந்தித்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தோம். அங்கே அந்த விஷயம் அங்கே கதைக்கப்பட்ட என்ன வேணும் மாகாண சபை தொடர்பாக மிக முக்கியமாக பேசப்பட்டது என்னென்னு சொன்னால், மாகாண சபை என்பது எங்களை நாமே, அதாவது ஒரு மாகாணத்துக்கு உட்பட்ட வரையற நிர்வாக அலகு என்பது எங்களை நாமே ஆளக்கூடிய சட்ட வரைவுகளை உள்ளடக்கிய நிர்வாக அலகு. அந்த அலகை நிச்சயமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற விஷயம் அங்கே முன்வைக்கப்பட்டது. இதே போன்று அபிவிருத்தி சார்ந்த விடயங்களும் அங்கே முன்வைக்கப்பட்டது. இப்போ நாங்கள் போராளிகள் சார்பாக இந்திய தூதரிடம் முன்வைத்த மூன்று கோரிக்கைகள், இங்கே வந்து நீண்ட காலம் யுத்தத்திலே ஈடுபட்ட நமது போராளிகள் தன்னிரவு பொருளாதார நிலையை இழந்து இந்த அரசியல் ரீதியாக 6 ஆண்டுகள் மக்களுக்கான பணியை செய்து வருகின்றார்கள். இவர்களுக்கான முழுமையான பாதுகாப்பு இந்திய அரசாங்கம் வழங்க வேண்டும். ஏனென்றால் இங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது இலங்கை அரசாங்கத்தால் போராளிகளுக்கு இருக்குது. போராளிகள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக மக்களுக்கான அரசியல் பணியை செய்வதற்கு பல தடைகள் இங்கே இருக்கின்றது. அந்த தடைகளை உடைத்தறிந்து நாங்கள் பலமிக்க ஒரு சக்தியாக மக்களுக்கான அரசியல் பணிகளை செய்கிறதுக்கு இந்திய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் நாங்கள் அவர்கிட்ட கூறியிருந்தோம். அதே போன்று போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்கள் வாழ்வாதாரமின்றி தொழிலின்றி வாடுகின்றார்கள். இத்தனை தொழில் முயற்சிகள், இத்தனை வாழ்வாதாரங்கள் வழங்கினால் அது இன்மையாக இருக்கின்றது. அது வந்து போதியதளவு அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதற்காக அவர்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்தியாவிடம் தெரிவித்திருக்கின்றோம். போராளிகள், முன்னாள் போராளிகள், போர்னால் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கான வாழ்வாதார உதவிகளையும் இந்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை கேட்டிருக்கின்றோம். இதே போன்று நமது இயக்கத்தில் இருந்த போராளிகள், தொழில்சார் நிபுணர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள் போன்றவர்கள் நமது போராளிகளாக இன்றும் இருக்கின்றார்கள். அவர்கள் சிறு வயதிலேருந்தே எமது போராட்டத்துக்கு உள்வாங்கப்பட்ட காரணத்தினால் தற்போது தம்மளுடைய சொந்த பொருளாதார நிலையில் மிக மிக மோசமாக பின்னடைவான நிலையை சந்திச்சிருக்கின்றார்கள். அதே அந்த விடயங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் இந்திய தூதரிடம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அதே போன்று இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்குமான பாதுகாப்பு என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய கையிலே இருக்கின்ற செய்தியையும் நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கின்றோம். இந்த விஷயங்களுக்கு அப்பால் நான் நினைக்கின்ற இந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக இலங்கையினுடைய வெளிவார அமைச்சர் அண்மையிலே ஐநாவிலே உரையாற்றிய போது அவருடைய கருத்து தொடர்பாகவும் சில கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். இந்த போர்க்குற்ற விசாரணை என்பதை நாங்கள் எவ்வாறு கூறுகின்றோம், எதற்காக அந்த போர்க்குற்ற விசாரணையை கூறுகின்றோம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. இதில் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் போர்க்குற்ற விசாரணையை பன்னாட்டு சமூகத்திடம் கோருவது இங்கே மக்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்காக தான் அந்த போர்க்குற்ற விசாரணையை நாங்கள் கூறுகின்றோம். அதே போன்று போர் நிறைவடைந்ததுக்கு பின்னர் அரசியல் ரீதியாக மக்களுக்கு பணியாற்றுவதற்காக இங்கே வந்த போராளிகள், இராணுவத்திடம் கொடுத்த போராளிகள், சரணடைந்த போராளிகள், நமது கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டது, கொலை செய்யப்பட்டதுக்காகத்தான் நாங்கள் ஒரு நீதி விசாரணையை சர்வதேசத்திடம் கோருகின்றோம். களத்திலே போராடி வீரமரணம் அடைந்த போராளிகளுக்காக நாங்கள் ஒரு போர்க்குற்ற விசாரணையை கோரவில்லை. போராளிகள் களமுனையிலே வீரமரணம் அடைந்தது அவருடைய இயக்கத்தினுடைய மரபு. இன்று இவர்கள் ஒரு பயங்கரவாத இயக்கத்தை அழித்தமை போர்க்குற்ற விசாரணை என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கள். உண்மையிலே ஒரு உண்மைக்கு முரண்பான ஒரு செய்தி அது. அதை மிக தெளிவாக அந்த விஷயத்துக்கு யாரும் பதில் கொடுக்கவும் முன்வரையில்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கின்ற போது மிக தெளிவான கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்ததற்காக இலங்கை அரசாங்கம் ஒரு போர்க்குற்ற விசாரணைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ற நிலைப்பாட்டை அறிவிக்கின்றது. நாங்கள் அந்த விஷயத்தை முன்வைக்கவே இல்லை. மக்கள் 100,000-க்கும் மேற்பட்ட எமது மக்கள் இந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டதும், சரணடைந்த போராளிகள் காணாமலாக்கப்பட்டதும், கடத்தப்பட்டதும், கொலை செய்யப்பட்டதுக்கான போர்க்குற்ற விசாரணையை தான் நாங்கள் பன்னாட்டு சமூகத்திடம் கோர்றோம். இந்த விஷயத்தை மிக தெளிவாக அனைவரும் புரிந்து கொண்டு அவருடைய கருத்து தொடர்பாக அவர்களுக்கு ஒரு எதிரான செயல்பாட்டை நாங்கள் அனைவரும் கிளந்தெழுந்து கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அனைவரும்.
அந்த விஷயத்தை நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். இதேபோன்று எதிர்காலத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்பான அனைத்து விடயங்கள்லையும் வந்து ஒரு தீர்வு திட்டம் எம்மை நோக்கி நகர்த்தப்படுமாக இருந்தால் அந்த தீர்வு திட்டம் யாரிடம் கையளிப்பது என்ற தலைமத்துவ பிரச்சனை ஒன்று இங்கே இருக்கின்றது. நாங்கள் எத்தனை கட்சிகளாகவும் நாங்கள் இருந்து செயல்படலாம், கொள்கை ரீதியாக ஓரணியிலே நாங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய மக்களுடைய கொள்கையைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அரசியலில் பயணிக்க வேணும். எங்களுடைய தனிப்பட்ட கொள்கையில் மக்களுடைய கொள்கையாக கொண்டு நாங்கள் பயணிக்க முடியாது. அந்த வகையிலே அனைத்து அரசியல் கட்சி தலைமைத்துவங்களும் ஒன்றிணைந்து தனித்தனி கட்சியாக செயல்படுவதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. தமிழ் மக்களுடைய கொள்கை ஒரே கொள்கை என்ற விஷயத்தில் நேரடியாக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். சரிதானே?